ஜிப்ரானிக் பேங்க். ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 975 இது ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கு 1 இயர் வாரண்டி இருக்குது. ஸோ 975 தான் லோயஸ்ட் ப்ரைஸ் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற நேரத்தில். ஸோ 975 ஒன் இயர் வாரண்டியோட இதோட சவுண்டு குவாலிட்டி பேஸ் எல்லாத்தையும் எப்படி இருக்குது அண்ட் இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ மார்க்கெட்டில் என்ன ஒரு சின்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, 900 நான் பிராண்டட் வித்தவுட் வாரண்டியே 900 வந்து இந்த டைப் வந்து ஹெட்ஃபோன்ஸை வந்து விற்றுட்டுருக்காங்க. சிலவங்க வந்து 500 600 கூட ஸ்டார்ட் பண்ணி விற்கிறாங்க இந்த ப்ளூடூத் ஹெட்செட் டைப்பை. பட் 900 தான் ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து சவுண்டும் பேஸும் இருக்கும் அண்டு குவாலிட்டியும் ஓரளவுக்கு இருக்கும். பட் இவங்க 1 இயர் வாரண்டியோட அதே 900 ரேஞ்சில் தரதுன்றது ஒரு சூப்பரான விஷயந்தான். பிகாஸ் ஜிப்ரானிக் வந்து தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் வந்து சர்வீஸ் சென்டர் இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ். இதோட குவாலிட்டி இதுக்கு முன்னாடி போட்ட மாடல்ஸான தண்டராக இருக்கட்டும் பேரடைஸாக இருக்கட்டும் எல்லாத்தோட கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. பட் சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்குது, பேட்டரி பேக்கப் எப்படி இருக்குது, அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சி இந்த ரிவ்யூ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட் அமேசான் இன்னும் ஆன்லைனில் நிறையா லிங்க்ஸ் இருக்குது. ஸோ அதை எல்லாத்த விட கம்மியான ப்ரைஸில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்றத பார்க்கலாம். சவுண்டாக இருக்கட்டும் பேஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஜிப்ரானிக் தண்டர் ரேஞ்சுக்கு தான் இருக்குது. பட் ஓவரால் பில்ட் குவாலிட்டியும் பேட்டரி பேக்கப்பையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஜிப்ரானிக் இங்கே. பிகாஸ் நீங்கள் தண்டர் பேரடைஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சவுண்டு அப்புறம் பேஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். பட் பேட்டரி பேக்கப் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆல்சோ ஓவரால் குவாலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இயர்பீஸ் கிட்ட வர ஸ்பான்ச் ரொம்ப ஸ்பான்ச்சியாக இருக்குது தண்டர் பேரடைஸில் இருக்க மாதிரி. பட் அதே மாதிரி கொஞ்சம் நேரத்துலேயே கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து இது வந்து வெளியே எடுத்து வர நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக இதை ஹேண்டில் பண்ணணும். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, ஜிப்ரானிக் தண்டர்லேயே இருக்கட்டும் பேரடைஸ்லேயே இருக்கட்டும் இந்த இயர்பீஸ் வந்து சாஃப்டாக தான் இருந்தது. பட் யூஸ் பண்ணும் போது நிறைய யூசர்ஸ்க்கு வந்து இந்த இயர்பீஸ் வந்து கைண்டிட்டு வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃபெவிக்விக்லாம் போட்டு ஒட்டி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் நீங்கள் இதை ட்ராவல் டைமில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது கைண்டு கீழே வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு இயர்பீஸ் கிடைக்காது. ஸோ கேர்ஃபுல்லாக இதை வச்சுருங்க. மற்றபடி இதில் வந்து குறை சொல்கிற மாதிரி ஃபிட் அண்ட் ஃபினிஷ்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி பிளாஸ்டிக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அண்டு ஃபோமோடைய குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டரி பேக்கப் மெயினாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பேரடைஸ் அண்டு தண்டர் மாடல்ஸை கம்பேர் பண்ணும்போது 2-3 hours வந்து அதிகமாகவே வந்து பேட்டரி கன்சம்ஷன் லாங்காக இருக்குது. பேரடைஸ் அண்டு தண்டர் கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் வைஸ் இது வந்து ஒரு 200 rupees அதிகமாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஓவரால் ஃபர்மிங் குவாலிட்டி பிளாஸ்டிக் குவாலிட்டி அண்ட் ஆல்சோ ஸ்டைலிஷான லுக்கு அண்டு பேட்டரி பேக்கப் கொஞ்சம் வருது. அண்டு இதில் கொஞ்சம் ஸ்டிச்சிங்லாம் வந்து டேமேஜாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக அது மற்ற நெக்பேண்ட்ஸில் இருக்குன்னு நம்புவோம். அப்படியே இது வந்து பிச்சுட்டு வந்தால் கூட உள்ளே வந்து ஒரு பிளாஸ்டிக் ஸ்டேபிளான பிளாஸ்டிக் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, மார்க்கெட்டில் வித்தவுட் வாரண்டி நான் பிராண்டட் இதே ப்ரைஸ் ரேஞ்சுக்கு தான் வந்து நல்ல குவாலிட்டியான ஹெட்ஃபோன்ஸ் விற்குது. அதுக்கு நம்ம வாரண்டியோடு கிடைக்கிற இந்த நெக்பேண்ட்ஸே வாங்கிட்டு போயிடலாம். ஓவராலாக பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. டிசைன் வைஸும் சரி, நம்ம காதில் மாட்டி அதை பார்க்கும்போதும் வெளியே லுக் வைஸும் சரி ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் வந்து டெடிக்கேட்டடாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா RL கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து இண்டிகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து RL இண்டிகேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஜிப்ரானிக்கோட லோகோ கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். பிகாஸ் அந்த RL வந்து ரொம்ப அபத்தமாக தெரியுது. பட் ஓவராலாக பார்க்கும்போது ஃபிட் அண்ட் ஃபினிஷ் அண்ட் லுக்கு வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்குது. இதில் இந்த இடத்துல அட்ஜஸ்டபிள் ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் காதில் மாட்டிட்டு வேணுன்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எந்த ஒரு வாப்ளிங்கோ இல்லை வந்து ஒரு வெலவெலன்னு இருக்கிற அந்த ஃபீலிங்கோ கிடையாது. ரொம்ப ஸ்டெடியாக தான் இருக்குது. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக இதோட ஹெட்செட் ஃபிட் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகும். அதனால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பேட்டரி பேக்கப் வந்து நீங்கள் 50% சார்ஜில் யூஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து 10 hours வரைக்கும் பேட்டரி பேக்கப் இருக்குது. பட் இவங்க பாக்ஸ்லேயே வந்து 20 hoursன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. பட் 10 hours தான் வருது. நீங்கள் ஃபுல் சவுண்டில் வச்சு கேட்கும்போது தாராளமாக ஒரு மூவி ஃபுல்லாக பார்க்கலாம். பப்ஜி இந்த மாதிரி கேம்ஸ்லாம் நீங்கள் விளாடும்போது கண்டிப்பாக வந்து ஒரு 3-4 hours தாராளமாக விளாடலாம் கண்டினியூஸாக சார்ஜ் பண்ணி.
த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணும் போதும் உங்களுக்கு காதில் எந்த பயங்கரமான ஒரு பெயினோ ப்ரெஷரோ இல்லை. பட்டு அந்த ஃபர்மிங், இயர் பீஸ் கிட்டே வர ஃபர்மிங் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அண்ட் ஆல்சோ தண்டர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்மிங் வந்து ரொம்ப பெரிய சைஸில் கொடுத்துருப்பாங்க, இப்போ ரொம்ப சின்னதாக்கியிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் ஒரு ட்ராபேக் தான். ஸோ இப்போ கம்பேர் பண்ணும்போதும் சரி, தண்டர் தான் வந்து இன்னைய வரைக்கும் ஒரு குவாலிட்டியான ஹெட்ஃபோனாக வந்து சிப்ரானிக்லேருந்து வந்ததாக இருக்குது பட்ஜெட் செக்மெண்ட்டில். ஸோ தண்டராக பேரடைஸாக இல்லை வந்து பேங்கான்னு கம்பேர் பண்ணும்போது, பேட்ரி பேக் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக பேங்க் போகலாம். சவுண்டு பேஸு எல்லாமே ஈக்குவல் தான் மூணு மாடல்லையுமே. பட் உங்களுக்கு ஸ்டெடியான ஒரு சவுண்டு ஒரு பட்ஜெட்டில், பிகாஸ் வந்து தண்டர் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு 600 to 700 அந்த ரேஞ்சே கிடைக்குது, 200 கம்மியாகவே கிடைக்குது. அண்ட் ஆல்சோ அதுக்கும் 1 இயர் வாரண்ட்டி, இயர்பீஸ் வந்து பெரிய ட்ரம் வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு தண்டர் இன்றைக்குமே கூட ஒரு பெஸ்ட் மாடலாக தான் இருக்குது. பிகாஸ் 700 ரேஞ்சில் நான் பிராண்டடே வந்து இந்த மாதிரி ஹெட்ஃபோன்ஸை வந்து கொடுக்கறதில்ல. சிப்ரானிக்லேருந்து 700 ரேஞ்சில் தண்டர் வரதுனால நீங்கள் தண்டரே வாங்கலாம் தாராளமாக. தண்டரில் வந்து தாராளமாக நீங்கள் வந்து ஒரு படம் தாராளமாக பார்க்கலாம், 3 to 4 hours அதுவும் சார்ஜ் நிற்கும். பட் உங்களுக்கு வந்து ஃபுல் சார்ஜ் நீங்கள் ஃபுல் வால்யூமில் நீங்கள் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப நெக் டு நெக் வரும் ஒரு மூவி பார்க்குறதுக்கு. அண்ட் ஆல்சோ இந்த இஷ்யூ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து தண்டரில் வந்து பேட்டரி பேக்கப் நல்லாயிருக்கும், அப்புறம் போக போக குறைஞ்சிரும். பட் உங்களுக்கு வந்து இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் வந்து 4 to 5 hours நிற்கிறதுனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பேட்டரி பேக்கப் கொஞ்சம் யூஸ் பண்ண குறைஞ்சாலுமே கூட ஒரு படம் வந்து தாராளமாக பார்க்கலாம். ஸோ பேட்ரி வந்து ஒரு மெயின் விஷயம் அண்ட் குவாலிட்டி வந்து ஒரு மெயின் விஷயம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து பேங்க் வாங்கலாம். பட்ஜெட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வந்து சிப்ரானிக்கில் வர தண்டர் மாடலுக்கே போயிடலாம். மற்ற பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ஹெட்ஃபோன் செக்மெண்ட், இந்த டைப் ஹெட்ஃபோன் செக்மெண்ட்டில் சிப்ரானிக் வந்து ரொம்ப லோ ரேஞ்சிலருந்தே நல்ல குவாலிட்டியான ஹெட்ஃபோன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த டைப்பில் வந்து ஹெட்ஃபோன்ஸை வந்து நல்ல குவாலிட்டியான ஹெட்ஃபோன்ஸ் கொடுக்குறது சிப்ரானிக் மட்டும்தான். மற்றபடி நீங்கள் நெக் பேண்ட்ஸோ இல்லை வந்து இயர்ஃபோன்ஸு, இந்த இயர்பட்ஸு அந்த டைப்லாம் பார்க்கும்போது அது என்னன்னு நமக்கு இன்னும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பட் இந்த செக்மெண்ட்டில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நெட்டில், 1 இயர் வாரண்ட்டியோட ரொம்ப கம்மியான ப்ரைஸில் நல்ல டீசெண்டான சவுண்டு டீசெண்டான பேட்டரி பேக்கப்பில் சிப்ரானிக் தொடர்ந்து கொடுத்துட்டு வராங்க. மற்ற பிராண்ட்ஸ் எல்லாமே எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா 1400, 1600 இந்த ரேஞ்சில் தான் ஆரம்பிப்பாங்க, குறைஞ்சது 1200 ஆரம்பிப்பாங்க. பட் சிப்ரானிக்கில் பார்க்கும்போது 750 இந்த செக்மெண்ட்டில் நல்ல குவாலிட்டியான ஹெட்ஃபோன்ஸ் கிடச்சிட்ருக்கு. ஸோ நெட்டில் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டைப்ஸ் மட்டும் இல்லை, மொபைல் அக்சசரிஸ் எல்லாமே ஆன்லைன் ரேட்டோட கம்மியாக வாங்கணும். அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து டாடா கிளிக்ஸு இதெல்லாம் விட கம்மியாக வாங்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மொபைல் அக்சசரிஸ் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது சஜஸ்ட் பண்ணணும்னா ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.